ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒரு கிராமத்தில் இருந்த ரெண்டு நெருங்கிய உறவினர்களுக்கு நடுவில் சொத்து தகராறு வந்தது. பேச்சுவார்த்தை சுமூகமாக இல்லாததுனால இந்த விஷயம் கோர்ட்டு வரைக்கும் போயிடுத்து. இதனால் ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவில் பகை உருவாயிடுத்து. பேச்சுவார்த்தை கிடையாது. இந்த சூழ்நிலையில் யார் மேலே வழக்கு தொடுக்கப்பட்டதோ அவரோட மகனுக்கு திருமணம் நிச்சயமாச்சு. ரெண்டு குடும்பத்துக்காராலும் மகா பெரியவாளோட பக்தர்கள். அதனால திருமண பத்திரிகையை எடுத்துட்டு போய் முறைப்படி மகா பெரியவா ஆசீர்வாதத்துக்காக அவர் முன்னாடி மூங்கில் தட்டில் வச்சா. பெரியவா பக்கத்தில் இருந்த உதவியாளரை பார்த்து, அவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் நேராக போய் கல்யாணத்துக்கு அழைப்பாரான்னு கேளு அப்படின்னார். அதுக்கு அந்த பக்தர், ஆமாம், உறவினர்கள் எல்லாரையும் நேராக போய் அழைச்சிட்டு வருவோம் அப்படின்னார். ஒரு நிமிஷம் மௌனத்துக்கு அப்புறம், அதெல்லாம் சரி, ஆனால் இவர் மேலே கேஸ் போட்டவரை நேராக போய் கூப்பிடணும், கூப்பிடுவாரான்னு கேளு அப்படின்னார். அந்த பக்தர் இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் தயங்கினார். இது எப்படி முடியுங்க, அங்கே போனால் அவமானப்படுத்துவார், மனசு வேதனைப்படும், அதனால தான் நேராக போய் கூப்பிட சங்கடமாக இருக்குன்னார். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, நேரில் அழைப்பு இதழை எடுத்துகிட்டு போய் கட்டாயம் திருமணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்ல சொல்லு அப்படின்னு அணுக்க தொண்டர்கிட்ட சொன்னார். பெரியவா என்ன சொன்னாலும் ஒரு காரணம் இருக்கும், தட்ட முடியாது, தட்டவும் கூடாது. அதனால பெரியவா வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து தன் மேலே வழக்கு தொடர்ந்த உறவினர் வீட்டுக்கு போனார். மனசுக்குள்ள என்ன அவமானப்படுத்த போறாரோன்னு ஒரு சங்கடம். வீட்டுக்கு வர விருந்தாளிகளை அவமரியாதையாக நடத்துறது நம்ம கலாச்சாரத்தில் இல்லை. எல்லாருமே அடிப்படையில் நல்லவாதான்னு பெரியவா சொன்னதை ஞாபகப்படுத்திட்டு அவர் வீட்டுக்கு போனார். இவரை பார்த்ததும் அந்த உறவினருக்கு ஆச்சரியம். நாம் இவன் மேலே கேஸ் போட்டு அவமானப்படுத்தியிருக்கோம், ஆனால் அதுக்காக எந்த விரோதமும் பாராட்டாமல் நம்மளை கல்யாணத்துக்கு கூப்பிட வீடு தேடி வந்திருக்கானே அப்படின்னு பிரமிச்சு போயிட்டார். இதை அவர் கனவுலையும் எதிர்பார்க்கல. அப்படியே மனசு நெகிழ்ந்து போயிட்டார். வந்தவரை வாப்பா வாப்பான்னு சொல்லிண்டே கட்டி அணைச்சிட்டார். திருமண அழைப்பிதழை வாங்கிட்டார். எங்ககிட்ட விரோதம் பாராட்டாம கல்யாணத்துக்கு கூப்பிட நேரம் வந்திருக்கேங்க, ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பா கல்யாணத்துக்கு நாங்கள் வருவோம் அப்படின்னு சொன்னார். அழைப்பிதழ் கொடுக்க போனவர், இவ்வளோ நல்ல மனுஷராக இருக்காரே, நாம் ஏன் இவர்கிட்ட இவ்வளவு பகையை வளர்த்துண்டோம் அப்படின்னு நினைச்சார். அத்தோட, அண்ணா, வழக்கு நீதிமன்றம் எல்லாத்தையும் மறந்துடுவோம், சமரசமா பேசி தீர்த்துப்போம்னார். கோர்ட்டுக்கு போன வழக்கு சுமூகமா தீர்ந்தது, பிரிஞ்ச உறவுகளும் சேர்ந்தது. பிரிவுக்கு காரணமே ஈகோதான். யாராவது ஒருத்தர் தழைஞ்சு போனா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சுமூகமா தீர்ந்துடும். ரெண்டு பேரும் மகா பெரியவா இருந்த பக்கம் சந்தோஷமா நமஸ்காரம் பண்ணினா. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.